அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மணிகண்டன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தம் ஐ பிளட் ப்ரெஷர் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஏன் இதை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசுலேருந்து எண்பது வயசுக்குள்ளே வந்து ஐம்பது பர்சன்ட் மக்களுக்கு வந்து இது ரத்த அழுத்தம் இருக்குதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உணவு முறையும் மற்ற பழக்க வழக்கமும் தான் சொல்கிறாங்க அதாவது இதுக்கு வந்து ஏறி நம்ம அதிகமாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்குங்க இதனால் நிறைய இறப்புகள் ஏற்படுது இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரத்த அழுத்தம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரத்த குழாய்களில் ரத்தம் போகும்போது அந்த ரத்தத்தினுடைய சோற் ரத்த குழாயுடைய சுவற்றில் ஒரு ஏற்படக்கூடிய அழுத்தம் தாங்க ரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா நார்மலாக நூற்றி இருபது எண்பது அப்படின்னு இருக்குங்க மேலே இருக்குது சிஸ்டோலிக் கீழே இருக்கிறது டைஸ்டோலிக்குங்க இது நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேலே போகும்போது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் தேர்ட்டி எயிட்டி வந்து ப்ரீ ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி நீங்கள் போனவொன்று அப்படி இருந்துச்சுன்னா டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவாங்க முதல்லையே ட்ரீட்மெண்ட் ஆரோக்கியம் மாட்டாங்க ஒரு த்ரீ டைம்ஸ் பார்ப்பாங்க அப்பயும் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி அது போல் இருந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் உணவு முறை மாற்றம் எக்ஸசைஸ் இது போன்ற சொல்லுவாங்க இதுலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லை சில பேருக்கு ஒன் எயிட்டி இருக்குது ஒன் நைன்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்க ஸோ இந்த ரத்த அழுத்தத்தை பற்றி தான் கா பார்க்க போகிறோம் இந்த ரத்தத்தில் வந்து பிரைமரி ஹைப்படென்ஷன் செகண்டரி ஹைப்படென்ஷன் சொல்லுவாங்க பிரைமரி ஹைப்படென்ஷன்னா அது ஏங்க வருதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாதுங்க செகண்டரி ஐப்படென்ஷன் என்பது மற்ற சில நோய்களால் வருங்க டயபெட்டிக்லாம் வரலாம் கொலஸ்ட்ரால் இருந்தால் வரலாம் கிட்னி பிரச்சனை இருந்தால் வரலாங்க அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த ரத்த அழுத்தம் வருவதற்கு ரெண்டு காரணங்கள் சொல்லுவாங்க ஒன்று வந்து மாறுபடக்கூடிய காரணிகள் நம்மளால் மாற்றம் செய்யக்கூடிய காரணங்கள் இன்னும் வந்து நான் மாடிஃபைடு ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க அது நான் மாடிஃபைடு ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயசு அதிகமான வரலாம் பரம்பரை பரம்பரையாக வரலாம் சில இணை நோய்கள் சர்க்கரை நோய்கள் கிட்னி பிரச்சனைகள் போன்றவை இருந்தால் வரலாங்க இதனாலலாம் வந்தால் நம்ம வந்து இதை வந்து நம்ம சரி செய்ய முடியும் சரி செய்ய முடியும் பட் வந்து இதெல்லாம் வந்து தானாகவே வர்றதுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மாடிஃபைகிள் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்றக்கூடிய காரணிகள் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்புகளுக்கு இது வரலாங்க குடிப்ப குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு வரலாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வரலாம் அதிகமாக கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு உண்றவர்களுக்கு வரலாம் அதிகமாக எக்ஸ்ட்ரா சால்ட்டு அதிகமாக உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இது போன்ற காரணங்கள் வரலாம் இது போல் காரணங்கள் வரலாம் நம்மளால் மாற்ற முடியுங்க ஸோ இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தினாவே நம்ம கட்டுப்படுத்திடலாங்க இதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க இந்த ஐபடன்ஸை பற்றி நம்ம இதுவாக பார்க்கணும்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் மக்களுக்கு பார்த்திங்கன்னா இது சில பேருக்கு வந்து அறிகுறிலே இல்லாமல் இருக்குங்க அறிகுறி இல்லாமல் போது பார்த்திங்கன்னா திடீர்னா உங்களுக்கு ஐப்படன்ஸ் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஏற்படுது ஹார்ட் அட்டாக் ஏற்படுதுங்க ஸோ அதனால் வந்து நம்ம முப்பது வயசுக்கு மேலே போச்சுனாவே ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்கள் மருத்துவரை பார்த்துட்டு உங்களுக்கு பிபி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாங்க இந்த பிபிஆர் என்னென்ன பிரச்சனை இருக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தலைவலி இருக்கலாங்க சில பேருக்கு வந்து மன அழுத்தம் இருக்கலாம் செஸ்ட் பெயின் மார்வழி கூட வரலாங்க சில பேருக்கு வந்து கண் பார்வை மாங்கலாம் சில பேருக்கு கால்களில் வீக்கம் ஏற்படலாம் சில பேருக்கு மயக்கம் ஏற்படலாம் இது போன்ற அறிகுறிகள் இருக்குதுங்க ஆனால் பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா அறிகுறிகள் இல்லாமல் இருக்குது இதுதாங்க இங்கே பெரிய பிரச்சனை காணப்படுது சில பேருக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் கூட இருக்குது பட் அவங்களுக்கு அறிகுறிகள் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக மருத்துவர் சந்திக்கும் போது மருத்துவர் செக் பண்ணும்போது பார்த்தா பிபி இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க நம்ப மாட்டாங்க இனிஷியலாக எங்களுக்கு எந்த அறிகுறியுமே இல்லையேன்றாங்க அதுதாங்க பிரச்சனை பிபியில் அறிகுறிகள் இல்லாமல் சைலண்ட் கில்லர் சொல்லுவாங்க அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறதால இது பிரச்சனையே தாங்க சரிங்க இந்த பிபியில் சிம்டம் பார்த்தோம் பிபி அதிகமாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த பிபி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கண் பார்வை கூட பாதிக்கப்படாதாங்க இதை பிறந்த ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி என்று சொல்வார்கள் மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மூளையில் வந்து திடீர்னு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் கூட ஏற்பட்டு கோமா நிலைக்கு கூட அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க மேலும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வலிப்பு வரலாம் கன்வெல்சன்ஸ் வரலாம் போன்ற பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து ஏற்படலாம் ஞாபக மறதி ஏற்படலாம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம் இது போன்ற பிரச்சனைகள் மூணில் ஏற்படலாம் ஆர்ட்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு செஸ்ட் பெயின் மார்வழி ஏற்படலாம் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்க கூட வாய்ப்புகள் அதிகங்க சில பேருக்கு வந்து ஹார்ட்ரைட் அதிகம் அதிகமாகி அருக்மையாக ஏற்படலாம் சில பேருக்கு வந்து படிப்படியாக சுகர் பிபி இருக்குவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்படியாக ஆர்ட் வந்து செயலகப்பட்டு அவங்களுக்கு ஆர்ட் ஃபெயிலியர் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கள் கிட்னியும் இந்த விட்டு வைக்கலங்க கிட்னியும் பாதிக்குதுங்க கிட்னியில் வந்து பாதிக்கப்பட்ட கிட்னிஸ் வந்து கூட வாய்ப்பு இருக்குங்க இது வந்து ஹைப்படென்சிவ் நெஃப்ரோபதி என்று சொல்வார்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உறுப்பையும் பாதிக்குதுங்க இன்னும் இது கூட சுகர் இருந்தால் சுகராலேயும் வந்து கிட்னி ஹைப்படென்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு ஒரு உறுப்பாக வந்து இது பாதிக்குங்க ஸோ நீங்கள் வந்து பிபி வந்து ஒரு சைலண்ட் கில்லருங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து மருத்துவர் வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ இல்லை ஒன் இயர் ஒன்ஸோ இருக்குதோ இல்லையோ ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கணும் மருத்துவர் சொல்கிற ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணுங்க இந்த ரத்த அழுத்தம் இருக்கிறதால வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா முறைங்க உங்கள் டாக்டர் எடுப்பீங்கன்னா ஒரு பிளட் ப்ரெஷர் பார்ப்பாரு பிபி மிஷினில் பிபி பார்ப்பார் பிபி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் கண்டுபிடிச்சினாவே உங்களுக்கு வந்து பல நோய்கள் வராமல் தடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை வந்து எளிமையாக ஆரோக்கியமாக வாழலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்